ஹாய் செல்லம், நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். அதுக்கு என்ன ட்ரெஸ்? நல்லா இருக்கா? அம்மா சூப்பர் மா. இப்பட்டு சூப்பரா இருக்கு நா. தனுஷ், உனக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டேடா. பியூட்டிஃபுல் ட்ரெஸ் ஃபார் யூ. அப்பா நல்லா இருக்குப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கோம்ப்பா. நல்லா படிங்க, அப்பதான் பெரிய டாக்டர் ஆக முடியும். ஏ கலெக்டர் ஆக கூடாதா? டாக்டர் தான் ஆகணுமா? கலெக்டர் ஆகி உன்ன மாதிரி குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறதுக்கா? எங்கள மாதிரி டாக்டர்லாம் கடவுள் மாதிரி. அம்மா பசிக்குதுமா. சோறு போட்டுட்டு வந்து வைக்கிறேன். பார்ட்டி. ஏய் என்னடி? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் ஓடி. இல்ல என் பையன் டாக்டர் தான் ஆவான். உன்னால என்ன பண்ண முடியும்னு பாப்போம். வகையில குறஞ்சி போச்சு. சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க. புள்ள ஸ்ட்ரைட்டா ஏ செழுதுவா. என்ன பண்ணுங்க? ஓடி. இல்ல என் பையன் டாக்டர் தான் ஆவான். உன்னால என்ன பண்ண முடியும்னு பாப்போம். எங்கடா உங்க அப்பா? இன்னைக்கு கூட சீக்கிரம் வர முடியாதா? பெத்து போட்டதோட சரி. ஆம்பளைங்களுக்கான கடமையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஹாய் தனுஷ். உள்ள வாங்க. ப்ளீஸ் கம். ஏய் தனுஷ், இந்த Dress யாரா உனக்கு எடுத்து தந்தது? அம்மாவா அப்பாவா? இது எங்க அம்மா செலக்ஷன். எங்க அப்பா தனியா வேற Dress எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனுஷ், உன் மம்மி டாடி எப்பவுமே தனித்தனியா தான் எடுத்து கொடுப்பாங்களா உனக்கு? ஆமா. எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா சேர்ந்தே எடுத்து தருவாங்க. எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான். டாடி ஓகேன்னா மம்மி ஓகே. தனுஷ், உங்க அப்பா எடுத்து கொடுத்த Dress போய் போட்டுட்டு வாடா. எது பெஸ்ட்னு பார்க்கலாம். சரி, நீங்களா இங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மாத்திட்டு வரேன். ஓகே. ஹாய் ஹாய் ஹாய். வாங்க வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. வித்யா. அத்தை வாங்க. அத்தை உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கு. உட்காருங்க அத்தை. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. எல்லாம் அந்த மாதிரியா தருடால? இருங்க அத்தை, காஃபி கொண்டு வரேன். அஞ்சு நிமிஷம் அத்தை. ஹாய் பாட்டி, ஹவ் ஆர் யூ? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஹாய் பாட்டி. ஹாய் குட்டி. ஹாப்பி பர்த்டே டு தனுஷ். தேங்க் யூ பாட்டி. பாட்டி, உங்களை பார்க்கும்போது காட பார்க்கற மாதிரியே இருக்கு பாட்டி. அம்மா பாடா. எப்போ வந்தீங்கம்மா? இப்பதான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. ஹேய், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ பா. இந்த Dressல லண்டன் பிரின்ஸ் மாதிரி இருக்க நீ. தெரியுமே, உங்க ஆம்பளைங்க புத்திய காட்டிட்டீங்கல. ஏய் என்ன சொல்ற? நான் எடுத்து கொடுத்த Dress போட்டுட்டு இருந்தா உங்க கண்ணை உறுத்திருச்சா? உடனே நீங்க எடுத்து கொடுத்த Dress போட்டு விட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கல? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கறீங்க? இன்னைக்கு நீங்க பெத்த புள்ளையோட பர்த்டே. நல்ல நாள் அதுமோ இப்படியா? வாங்க வாங்க. என்னடா தினமும் இப்படித்தானா? மறந்து போச்சுமா, வேற கிரகத்துக்கு போனா தான் பிரச்சனை ஓயும். நான் என்னைக்கு மண்டையை போடுறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. இத பாருப்பா, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா சென்ஸே இல்ல. உங்க சண்டையால இந்த குழந்தைங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா? குடும்பங்கிறது ஒரு நல்ல சேலை மாதிரி. சேலையில ஒரு நூல் விட்டு போச்சுன்னா கூட ஜவுளி கடையில பாதி விலைக்கு தான் விக்கிறானுங்க. நீங்க என்னன்னா, குடும்பங்கிற சேலையில இருக்கிற அத்தனை நூலையும் பிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. அப்படி செஞ்சா இது குடும்பமாவா இருக்கும்? நல்ல குடும்பம்னா வீட்டில் உள்ள பெரியவங்க நாம உதாரணமா இருக்கணும். நீங்க என்னன்னா, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்க கூடாது, பெருமை இருக்கலாம், கர்வம் இருக்க கூடாது, தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா தலகணம் இருக்க கூடாது. தாமரைப்பூ தண்ணி பார்த்து சொல்லிச்சா என்னாலதான் இந்த குளத்துக்கே அழகுன்னு. அதுக்கு தண்ணி சொல்லிச்சா நான் இல்லைன்னா நீயே இல்லைன்னு. அது மாதிரிதான் குடும்பமும். அவன் இல்லைன்னா நீ இல்ல, நீ இல்லைன்னா அவன் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா குடும்பம், குழந்தை, வாழ்க்கை, இது எதுவுமே இல்ல. என்ன புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு
விட்டுக்கொடுத்து வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? சரி சரி, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, வாங்க முதல்ல தனுஷோட பர்த்டே கொண்டாடலாம். வாங்க. Happy birthday, happy birthday to you. Happy birthday just for you. Happy birthday, happy birthday to you. Happy birthday, happy birthday. பாட்டி, உனக்கு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. வா உட்கார்ந்து பேசலாம். பாட்டி, எல்லாரும் பொம்மை, பேனா, ட்ரெஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க, நீங்க மட்டும் என்ன ஒரு ஃப்ளவர் பாட்ட ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாண்டி செல்ல குட்டி, வித்தியாசமா தான் கொடுத்துருக்கேன். எல்லாரும் பொம்மை அது இதுன்னு கொடுத்தாங்களா? அதையெல்லாம் வச்சு ரெண்டு மூணு நாள் விளையாடிட்டு தூக்கி போட்டுடுவேன். இத தூக்கி போட முடியுமா உன்னால? எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். தனுஷ், தினமும் இந்த ஃப்ளவர் பாட்டில் ஒரு பூ வச்சு சாமி கும்பிடு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஏன், உங்க அப்பா அம்மா சண்டை கூட நின்று போயிடும். பாட்டி, இது என்ன மந்திர பொம்மையா? மந்திரம் இல்லடா கண்ணு, பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லைன்னு சொல்றோம். பூனையே வீட்டில் வளர்க்குறவன் சகுனம் பார்க்கறது இல்ல. அதிர்ஷ்டம் அடிச்சா நரிமுகத்தில் முழிச்சேன்னு சொல்றாங்க. அப்போ வீட்டில் நிறைய வளர்க்க வேண்டியதுதானே? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் கண்ணு. இந்த பொம்மையை வீட்டில் வச்சா சண்டை கண்டிப்பா வராது. நிச்சயமா நடக்காது பாட்டி. பாட்டி சொல்றேன்ல, நிச்சயமா நடக்காது. தனுஷ், அப்பா இன்னைக்கு செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கார் போல இருக்கு.